அன்பிற்கினிய மாணவர்களே, இந்த பாடப்பகுதியில் நாம் காண இருப்பது நிற்க அதற்கு தக. ஏழு அரசால் நிறுவப்படும் கட்டடங்களிலும் சிலைகளிலும் நிறுவியவர் பெயர், நிறுவப்பட்ட காலம், நோக்கம் சார்ந்த பிற செய்திகளும் தாங்கிய கல்வெட்டுகளை பார்த்திருப்பீர்கள். இவை நமது இன்றைய வரலாற்றை புலப்படுத்துபவை. அதுபோலவே கோவில்களிலும் பழமையான நினைவு சின்னங்களிலும் கட்டியவர்களின் பெயர்களும் வரலாறும் இடம்பெற்றிருக்கும். அவை நம் பழம் பெருமையையும் வரலாற்றையும் அறிய செய்யும் அரிய ஆவணங்கள் என்று அறிவீர்கள்தானே. இவற்றை பராமரிக்கவும் பாதுகாக்கவும் உங்களால் என்ற செயல்கள் சிலவற்றை பட்டியலிடுக. கல்வெட்டுகளின் வழி அறியலாகும் செய்திகளை அனைவருக்கும் கூறுதல். கல்வெட்டுகளின் மதிப்பை குறைக்கும்படி எதுவும் கூற அனுமதிக்காமை. கல்வெட்டுகள் வரலாற்றை அறிய உதவும் முக்கிய ஆதாரம் என்பதை உணரச் செய்தல். கல்வெட்டு கூறும் இலக்கிய கலை வரலாற்றை மக்கள் அறியும்படி செய்தல். கல்வெட்டுகளை புகைப்படமாக படியெடுத்து பாதுகாத்தல். கல்வெட்டுகளின் முக்கியத்துவத்தை பற்றி மக்களிடம் விழிப்புணர்வு ஏற்படுத்துதல். இயல் எட்டு நாம் எப்போதும் ஒரே மனநிலையில் இருப்பதில்லை. நம்மை சுற்றி நிகழும் செயல்களால் நாம் அலைக்கழிக்கப்படுகிறோம். உடன் பயில்பவருடனோ உடன் பிறந்தவருடனோ எதிர்பாராமல் சச்சரவு ஏற்படுகிறது. இந்த சமயத்தில் தினம் கொள்ளத்தக்க சொற்களை பேசுகிறோம், கேட்கிறோம், கை கலப்பில் ஈடுபடுகிறோம். இது காரும் கற்ற அறங்கள் நமக்கு கை கொடுக்க வேண்டாமா? மாணவ நிலையில் நாம் பின்பற்ற வேண்டிய அறங்களும் அதனால் ஏற்படக்கூடிய நன்மைகளையும் பட்டியலிடுக. விடைகள்: நாம் செய்ய வேண்டிய செயல்களும் அறங்கள் அதற்கு தரும் நன்மைகளையும் காணலாம். இன்சொல் பேசுதல், நல்ல நண்பர்களை பெறலாம், எதிரியையும் நண்பராக்கலாம், வழிவாங்கும் எண்ணத்தை கைவிடல், மன அமைதி பெறலாம், உண்மை பேசுதல் நம் வாழ்வை உயர்த்தும், அச்சமின்றி வாழலாம், உதவி செய்தல் மன மகிழ்ச்சி கிடைக்கும், அன்பாயிருத்தல் அனைவரும் நண்பராகிவிடுவர், பணிவாய் நடத்தல் அனைவரும் மதிப்பர், வாழ்வு உயரும் பகைவர் மறைவர், திருடாமை நற்பெயர் கிட்டும். இயல் ஒன்பது ஒவ்வொரு சூழலிலும் ஒருவருக்கு ஒருவர் உதவி செய்தபடி இருக்கிறார்கள், உதவி பெற்றபடியும் இருக்கிறார்கள். சில உதவிகள் அவர்கள் மீதுள்ள அன்பினால் செய்கிறோம், சில உதவிகள் இரக்கத்தால் செய்கிறோம். தொடர் வண்டியில் பாட்டு பாடி வரும் ஒருவருக்கு நம்மை அறியாமல் பிச்சை போடுகிறோம். தொல்லை வேண்டாம் என கருதி
வேண்டா வெறுப்போடு சில இடங்களில் உதவி செய்கிறோம். நீங்கள் செய்த பார்த்த உதவிகளால் எய்திய மனநிலைகளை சிலவற்றை பட்டியலிடுக. விடைகள்: உதவி செய்த போதும் உதவி பெற்ற போதும் ஏற்பட்ட மனநிலையை இப்போது காணலாம். வகுப்பறையில் எழுந்துகோல் கொடுத்து உதவிய போது, இக்கட்டான சூழலில் செய்த உதவியால் எனக்கு மன நிறைவு, பெற்றவருக்கு மகிழ்ச்சி. உறவினருக்கு என் அம்மா பணம் கொடுத்து உதவிய போது, கல்லூரி படிப்பை தொடர முடிந்ததால் உறவினருக்கு ஏற்பட்ட நன்றி உணர்வு, பேருந்தில் முதியவருக்கு பயணச்சீட்டு எடுத்து கொடுத்த போது அவரது முகத்தில் காணப்பட்ட மனநிறைவும் மன அமைதியும் மகிழ்ச்சியும் என்னை மகிழச் செய்தது. இயலாதோருக்கு ஒரு வேளை உணவு வழங்கிய போது பசிப்பிணி தீர்த்த மகிழ்ச்சி ஏற்பட்டது.